அந்த ஹதீஸ்ல நிறைய உதாரணங்களுக்கு வருது, அதை வச்சு நீங்க விளங்கிக்கலாம். அப்ப மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வட்டியும் வட்டியின் வாடகை அடிக்கக்கூடிய விஷயங்களும் முழுசாக தவிர்க்கப்பட வேண்டும். அந்த மாதிரியான பொருளாதாரத்தை என்ன செய்யக்கூடாது, நம்ம எந்த கட்டத்திலையும் நாடக்கூடாது என்பது மூணாவது அடிப்படை. முதல்ல இதை பத்தி விளங்கி கொண்டு வட்டின என்ன நிறைய பேருக்கு தெரியல, என்ன குழப்பம்னா வட்டின்னு என்னென்ன வழங்காதவர்களாக முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அது ஒரு பெரிய மிஸ்டேக் நடக்கிறது. சில பேர் வட்டியை வழங்குறாங்க, வட்டிங்க ஒரு சின்ன பாவம் நினைக்கிறாங்க. வட்டினா என்ன, ஒரு பொய் சொல்ற மாதிரி, ஒரு கோல் சொல்ற மாதிரி, ஒரு 100 கிராமுக்கு பதிலா 75 கிராம் கொடுக்கற மாதிரி ஒரு சின்ன அளவில் நடக்கக்கூடிய ஒரு ஃப்ராட் இருக்குல்ல, அந்த ரேஞ்சில தான் வட்டியை வச்சு பாக்குறாங்க. ஆனா வட்டி இஸ்லாம் வந்து எந்த இடத்துல வச்சிருக்குங்க விளங்குனாங்கன்னு சொன்னா, அவ சிறுக்கு குஃபுருக்கு பயப்படுற மாதிரி எதுக்கு பயப்படணும், வட்டிக்கு பயப்படணுங்க. வேற இதுக்கு முந்தி பிறர் பொருள் எடுக்கிற சொன்னவன் அதெல்லாம் கூட சின்னதா போய் வட்டியோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா, இருக்கிறதுலயே பயங்கரமான ஒரு பொருளாதார குற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா வட்டி தான் அவ்வளவு பெரிய குற்றமாக மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது. முதல் வட்டியை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது, திருக்குறள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன யக்குலுன ரிபா லா யக்குமுன இல்லா கமா யக்குமு அல்லதீ யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். வட்டியை வாங்கக்கூடியவர்கள் மறுமை நாளில ஷைத்தானால் தீண்டப்பட்டவர்களை போல என்ன செய்வார்கள், எழுந்திருப்பார்கள். ஏன் அப்படி எழுந்திருப்பார்கள் என்று சொன்னால், ராணிக்கு அன்னகம் காலு இன்னமல் பயும் ரிபா, வியாபாரமும் வட்டியும் ஒன்னு போலதான், இது வியாபாரமும் வட்டியும் ஒண்ணுதான். அதனையும் என்ன செய்யறோம், 10 ரூபாய்க்கு எங்க 11 ரூபாய்க்கு விற்கிறோம், இதுல 10 ரூபாய் கொடுத்து 11 ரூபாய் வாங்குறேன், ரெண்டு தானே 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 11 ரூபாய்க்கு விற்கிறோம், 10 ரூபாய் வட்டி கொடுத்து 11 ரூபாய் வட்டி 1 ரூபாய் சேர்த்து வட்டி வாங்குறோம், ரெண்டு ஒண்ணு தானே என்று அவர்கள் சொன்ன காரணத்தினால் இவர்கள் சைத்தான் பிடிக்கப்பட்டவர்களை போல என்ன செய்வார்கள், மறுமையில எழுந்திருப்பார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் விளக்கினான். வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான், அனுமதித்திருக்கிறான், வட்டியை இறைவன் வந்து தடை செய்திருக்கிறான். யாருக்கு இறைவனிடமிருந்து இந்த அறிவுரை கிடைத்து, இந்த போதனை வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான் என்ற இந்த போதனை, இந்த அறிவுரை கிடைத்து இப்போது இருந்து விலகி கொள்கிறாரோ மாசலம், இதுக்கு முந்தி அவர் சம்பாதித்து அவருக்கு உரியது. இன்னைக்குதான் வட்டி இவ்வளவு பெரிய பயங்கர குற்றம் தெரியுது, இது வரைக்கும் வட்டி வாங்கினாரு, வட்டி தான் அவருடைய தொழிலா இருந்தது, இன்னைக்கு தான் என்ன செய்யறாரு, இவ்வளவு பயங்கரமா சாதாரண நினைச்சு வாங்கிட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு திருந்தி இனிமே வாங்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்து விட்டாரையானா, இதுக்கு முந்தி வட்டியில சம்பாதிச்சு வச்சிருப்பாருல, அதெல்லாம் வச்சுக்கலாம். அவருக்கு அல்லாஹ் சொல்றான், நான் சொல்லுங்க ரப்பி, யாருக்கு இறைவனுடைய அறிவுரை வந்து அறிவுரை கிடைத்து உடனே விலகி கொள்கிறாரோ பலகு மாசலம், அதுக்கு முந்தி உள்ளதெல்லாம் அவருக்கு சேர்ந்தது, அம்ருஹு இலல்லா, அது அவருக்கு சேர்ந்ததுன்னா உலகத்தில் அவருக்கு சொந்தமாக்கிடுவோம், அம்ருஹு இலல்லா, அவருடைய காரியம் அல்லாஹ்வின் பக்கம் இருக்கிற, மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கணும், செஞ்சதுக்கா எல்லாரும் தனியா மன்னிப்பு கேட்கணும், ஆனா அவருக்கு சேர்ந்த அந்த காசு அவருடைய சொத்து என்று செய்வோம், அதை டிக்ளேர் பண்ணிடுவோம். ஒமன் ஆத, இந்த அறிவுரை எல்லாம் கிடைச்ச பிறகு திருப்பி செய்வானே ஆனால், பட்டினா உள்ள பயங்கரமான குற்றம் தெரிஞ்ச பிறகு மீண்டும் வட்டி வாங்குவானேயானால் அவர்கள் நரகவாசிகள், அது நிரந்தரமாகவும் இருப்பார்கள். இதுதான் பயங்கரமான முத்திரை. வட்டி வாங்குறது வந்து இதுவரைக்கும் நீ வட்டி தப்புன்னு விளங்கியிருப்ப, இவ்வளவு பெரிய தப்புன்னு விளங்கியிருக்க மாட்டேன், நிறைய பேர் விளங்கியிருப்பாங்க வட்டி தப்புன்னு, என்ன நினைச்சிருக்க மாட்டாங்க, நிரந்தரமா அந்த குஃபுர் மாதிரி சிர்க் மாதிரி இஸ்லாத்தை விட்ட வெளியே போனா எப்படி நிரந்தர நரகம் கிடைக்குமோ அந்த மாதிரி கொண்டு வந்து நம்மளை தள்ளிடும் அப்படின்னு விளங்காம, சின்ன தப்பு தான் நல்லா மன்னிச்சுக்கிறோம் அப்படின்னு யாராவது இதுக்கு முந்தி வட்டி வாங்கியிருப்பார்களே ஆனால், இப்பதான் இந்த கடுமையான எச்சரிக்கை அவர்களுக்கு தெரிய வறுமையானால், இந்த வினாடியிலிருந்து வாங்க மாட்டேன் என்று அவர்கள் முடிவு செய்வார்களே ஆனால், இதுவரைக்கும் வாங்கின விஷயம் இல்ல அவங்களுக்கு சொந்தம், நீ வட்டி வாங்கின சொல்ல மாட்டேங்கணுமே, தெரிஞ்சிட்டீல நீ வாங்க மாட்டீல, இதென்ன கடைசி இந்த நிமிஷத்துக்கு கூட வாங்க மாட்டே அப்படி முடிவெடுத்து விட்டால், முந்தி வாங்கணும் அவருக்கு சொந்தம் அப்படின்றான். இவ்வளவு கடுமையான விஷயத்தை தெரிஞ்சு விட்டு நீங்க வட்டி வாங்கினால் நரகவாசிகள் மாத்திரம் இல்ல, அதுல என்றென்றும் நிரந்தரமாக இருப்பீர்கள், சொர்க்கத்துக்கு வர இயலாது, சொர்க்கம் ஹராம் ஆகிவிடும். நரகத்துக்கு போனா போனதுதான், நம்முடைய ஈமான், நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நம்முடைய ஜக்காத்து, நம்முடைய தான தர்மங்கள், நம்முடைய தஸ்பீஹ், நம்முடைய திக்ர், நம்முடைய சமுதாய அறப்பணிகள் எதுக்கும் பயன் கிடையாது. நிரந்தர நரகம் இதுக்கெல்லாம் மார்க் இல்லைன்னு அர்த்தம். அப்ப இது விஷம் மாதிரி, பாய்சன் மாதிரி, பயங்கரமான விருந்து விருந்து பிரியாணி எல்லாம் போட்டு ரெண்டு சொட்டு சைனட்டை ஊத்திவிட்டா எல்லாம் முடிஞ்சு வச்சுக்கல, பிரியாணின்னு பாப்போமா எல்லாம் காலியா, அது ஒண்ணுக்கு இல்லாம போயிரும். அந்த மாதிரி விஷம் இது, எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய பயங்கரமான கொடிய விஷம் எது, வட்டி என்பது நம்முடைய அமல்களை பூரா அழிச்சுப்படுது, ஈமான கூட அழிச்சுப்படுது, ஈமான் இருக்கு அல்லாஹ் நம்பிதான் இருப்போம், அதுக்கு மார்க் இல்லாம போயிடுது, நிரந்தரமா நரகத்துக்கு போனா என்ன இல்ல, அந்த ஈமானுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லாம போய்விடுது என்று
இவ்வளவு கடும் எச்சரிக்கையை அல்லாஹ் இது கொடுக்கறான். எது கொடுக்கறான்? ஷிர்க்குக்கு நரந்தர நரகம்ங்கறான். ஷிர்க்னா அல்லாஹ்வுக்கு சமமா வேற ஆள கருதுவது. குஃப்ருன்னா என்னது? அல்லாஹ்வே இல்லங்கிறது. கடவுளே இல்லன்னு சொன்னா குஃப்ரு, நாத்திகம், இறை மறுப்பு. இறை மறுப்புக்கு நரந்தர நரகம். இறைவன் இருக்கிறான், இவர் இருக்கிறார்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு ஜோடி ஆக்கிட்டீங்கன்னா, அல்லாஹ் கூட்டாளி ஏற்படுத்தினீங்கன்னா அதுக்கு நரந்தர நரகம். கொலை செஞ்சா, தற்கொலை செஞ்சா அதுக்கு நிரந்தர நரகம். அந்த லிஸ்ட்ல எதுவும் வருது? வட்டி வாங்கி சாப்பிட்டால் அவர்களுக்கு நிரந்தர நரகம், மீளவே முடியாது. அப்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம கவனிக்கணும். வட்டினா என்னங்கிறதையும் கவனிக்கணும். நம்ம நம்முடைய கொடுக்கல் வாங்கல இது வரைக்கும் வட்டிகள் இருந்திருக்கிறதா, அதுல மாட்டிக்கிட்டு இருக்கிறோமா? தெரியாம வட்டி இல்ல, வட்டியை வந்து வட்டி இல்லைன்னு நினைச்சு வாங்கிட்டு இருக்கிறோமா என்பதெல்லாம் உன்னிப்பாக கவனித்து இந்த அறிவுரை எப்படி நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும் அமைத்துக் கொள்ள வேண்டும். இது திருக்குறான்ல இரண்டாவது அத்தியாயத்தில் 275 வசனத்தில் இவ்வளவு இருக்குது. இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் எதுல இருக்கு? சூரத்துல் பக்கராவுல 275 வசனத்தில் இருக்குது. அதே மாதிரி 276 எல்லாம் சொல்லி காட்டுறான். எதுக்குடா வட்டி வாங்குறீங்க? அந்த நோக்கத்தை வர்றான். வட்டி வாங்கி நல்ல பெருகலாம் தான் நினைச்சிட்டு இருக்கிற, பயங்கரமா பணத்தை சேர்க்கலாம் தான் நினைச்சிட்டு இருக்கிற. வட்டியை அல்ல அழிப்பான், தான தர்மங்களை அல்லாஹ் வளர்ப்பான். அதனால நீ என்ன செஞ்சிடக்கூடாது? காசுக்கு ஆசைப்பட்டு நீ வந்து வட்டியில் போய் விழுந்துடாத. ஒல்லாஹு குள்ள கஃபாரி நசீம், நன்றி கெட்ட பாவிகளுக்கு அல்லாஹ் வந்து விரும்ப மாட்டான். வட்டி வாங்குறவன் யாரா? நன்றி கெட்ட பாவிகள். நான் இவ்வளவு பணத்தை கொடுத்திருக்கிறேன், அதை ஏழைகளுக்கு தானமா கொடுறா, கூட கூட தந்தத உதவியா கொடுறா, கடனா கொடுறா, அப்படிங்கறதுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அவன் அதை வந்து வட்டியா கொடுத்து என்ன செய்யறான்? மக்களை சுரண்டான். இவன் நன்றி கெட்டவன், இவன் நல்லா நேசிக்க மாட்டேன் என்று சொல்லி 2 அடுத்த வசனத்துல 276 இதை அல்லா சொல்லி காட்டுகிறான். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. அதே மாதிரி அல்லா என்ன சொல்றான் கேட்டா, ஈமான் இருக்கிறதுக்கு அடையாளமே வட்டியல விலகிறது தானா? யா ஐயோல்லதீன் ஆமனும், மூமின்களை நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தக்குள்ளா அல்லாவுக்கு பயப்படுங்கள். வதருமா பக்கீ மின ரிபா, வரவேண்டிய வட்டி இருந்தால் விட்டு விடுங்க. இன்னைக்கு திருந்துறீங்க, இன்னைக்கு ஒருத்தன் திருந்துறான், இது வரைக்கும் 10 லட்சம் ரூபாய் வட்டி வாங்கி வச்சுட்டான், 10 லட்சம் வரவேண்டி இருக்கிறது, 10 லட்சம் இன்னைக்கு தான் திருந்த போறாங்க, இன்னைக்கு அறிவுரை கிடைக்குது. இன்னைக்கு உள்ள கண்டிஷன் என்ன? இது வரைக்கும் வட்டியில ஒரு 10 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு அவனுக்கு. லாபம் சொல்லக்கூடாது, அவனுக்கு அதிகமா கிடைச்சிருக்கு, லாபம்டா வியாபாரமா போயிடும். இன்னைக்கு வரைக்கும் 10 லட்சம் ரூபாய் வட்டியில் நினைச்சிருக்கான், மக்கள்கிட்ட சுரண்டி வச்சிருக்கான். இப்ப இன்னைக்கு திரும்ப போனா இன்னும் 10 லட்சம் ரூபாய் அவனுக்கு வர வேண்டியது வெளியில. அசல் போக, அசல் அங்கங்க நிக்கிறது, அசலுக்கு வர வேண்டிய வட்டி எவ்வளவு இருக்கிறது? 10 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வைங்களேன். இப்ப இவன் என்ன முடிவு எடுக்கிறது? ஏற்கனவே உள்ளது அவனுக்கு கூடுன்றதுனால ஏற்கனவே கொடுத்தலாம், கலெக்ஷன் பண்ணிக்கலாமா? அதுக்கெல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, யாய் வல்லது நாமனும், நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தக்குள்ள அல்லாவை பயப்படுங்கள். வரும் மாபக்கை மினர்பா, வரவேண்டிய வட்டி விட்டு விடுங்கள். வந்தது இது வரைக்கும் வாங்கினது வச்சுக்க, இனிமே யார்ட்டையெல்லாம் வட்டிக்கு ரூபா கொடுத்துரு, அவன்கிட்ட போய் நீ 10,000 ரூபாய் வாங்கின இல்ல, 10,000 மட்டும் கொடு. நீ 7,000 ரூபாய் வாங்கின இல்ல, 7,000 மட்டும் கொடு. நீ 2,000 ரூபாய் மட்டும் கொடு, வட்டி தர வேணாம், அசல வாங்கிக்கணும். இனிமேல் உங்களுக்கு யாரு கடன் கொடுத்தாட்ட வட்டி வரவேண்டி இருந்தால் அது என்ன செய்யணும்? எனக்கு வட்டியை தந்துடாதீங்க என்று அதை விட்டு விடுங்கள் சொல்லிட்டு எல்லாம் சொல்றான். இன்கும் தும்மீனின், நீங்கள் நிஜமா மூமின்களா இருந்தால் இதை செய்யுங்க. அப்படின்னு அர்த்தம், இதை செய்யாட்டி மூமின் இல்ல, அல்ல மூமின்களுக்கு அளவுகள் வைக்கிறான். நீங்க வந்து வரவேண்டிய வட்டியை விட நீங்கள் தயாரா இல்லை என்று சொன்னால் புதுசா வந்தா நான் கொடுக்க மாட்டேன், ஏற்கனவே கொடுத்த மட்டும் கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்தா புதுசா வேணா கொடுக்காம இருப்பேன், இது வரைக்கும் ரூபா கொடுத்துருக்கேன்ல வட்டின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டுதான் நான் கொடுத்துருக்கேன், அதை மட்டும் வசூல் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னா அவனே மூமின் இல்ல. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? இன்குந்து மூமினின், நீங்கள் மூமின்களாக இருந்தால் வரவேண்டிய வட்டி ஏதாவது உங்களுக்கு இருக்குமே ஆனால் அதை விட்டுருங்க, அசலை மட்டும் வாங்கிக்கிறங்க என்று 278 அல்லாஹ் வந்து இதுவும் ஒரு கடுமையான எச்சரிக்கையாக நமக்கு தருகிறான். சரி, இப்ப எல்லாம் செய்யாட்டி என்னவாக? அடுத்ததான் முக்கியமான விஷயம், இல்லம் தஃபாலு, இப்படி நீங்கள் செய்ய தவறினால் இன்னையிலிருந்து விலகவும் தவறுறீங்க, வரவேண்டிய வட்டிய தள்ளுபடி செய்யவும் தவறுறீங்க. நீங்களே தெரிஞ்சுக்கிறேன், இனி வட்டி தொழில் செய்ய மாட்டேங்கிற முடிவு வர மாட்டேங்கிறீங்க. ரெண்டாவது செய்யுங்க, ஏற்கனவே கொடுத்ததையும் நான் வசூல் பண்ணி தான் தீருவேன் அப்படி நிக்கிறீங்க. இப்படி நீங்கள் இருப்பீர்களே ஆனால் அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் எதிரான ஒரு யுத்தத்திற்கு ரெடி ஆகி கொள்ளுங்கள். நீங்க செய்வது எனக்கு எதிராக போர், நீங்க சாதாரண வேலை செய்யல. ஒருத்தர் தொழுவாட்டா கூட அவன் அல்லாவுக்கு எதிராக போர் செய்யறான்னு சொல்ல முடியாது. அல்லாவுடைய கட்டளை மீறான்னு சொல்லுவோம், நோன்பு வைக்கலன்னா என்ன செய்வோம்? அல்லாவுடைய ஒரு ஆர்டர் மீறி இருக்கிறான். ஆர்டர் மீறது என்பது வேற, திருப்பி அடிக்கிறது என்பது வேற. ஒருத்தர் அரசாங்கம் ஒரு கட்டளை எழுதுங்க, ஃபைன் போலீஸ்காரன் டிராபிக் என்ன செய்யணும், அடே ஃபைன் கொடுறாங்கிறான், மாட்டேன்னு சொல்லி எடுத்து வண்டி ஓடி போறீங்க, அது ஒரு கணக்கு. கட்டிருக்கணும் குத்த போன ரெண்டு ஒன்னா, ஃபைன் கட்ட மாட்டேன்னு ஓடுறதும் அல்லது டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம்
போலீஸ்காரன் பிடிக்கிறான் இருக்கு, தப்பிச்சு கிச்சு ஓடி போயிடுறோம். இது என்னது? கட்டுப்பட மறுக்கிறது, சட்டத்துக்கு கட்டுப்பட மறுக்கிறது. அந்த சட்டத்தை காக்கிறதுக்கு நிப்பான ஒருத்தன் அவன் போய் நின்று இருக்கு, என்ன லைசன்ஸ், ஏன்ட லைசன்ஸ் கேட்பேன் நீ அப்படின்ற. இது என்னது? யுத்தம். இது அரசாங்கத்துக்கு எதிராக நினைச்சு டிக்ளேர் பண்ற போர். அப்ப வட்டி என்ன மாதிரி விஷயம் கேட்டா, சட்டத்தை மீறுகிற குற்றம் கிடையாது. நீங்க வேற எந்த பாவம் செஞ்சாலும் மீறுறீங்கன்னு அர்த்தம். தப்பு செய்யறீங்கன்னா அல்லாஹ் ஆர்டர் பண்றான், அதை மீறீங்கன்னு அர்த்தம். வட்டி ஒருத்தன் வாங்கினான் என்று சொன்னால் அவன் என்ன செய்யறான்? நீ வர்றியாடா சண்டைக்கு நல்லா கூப்பிடறான். வட்டி வாங்குறான் என்ன செய்யறான்? இன்னும் அல்லாஹ் வர்றியா பாப்போம், நீனா நான் பாத்துக்கிறோமா அப்படின்னு அல்லாஹ்ட்ட சண்டைக்கு ஒருத்தன் கூப்பிட்டா எப்படியோ அப்படி அல்லாஹ் இதை எடுத்துக் கொள்கிறான்.